हाई फ्रेंड्स वेलकम टू आवर यूट्यूब चैनल नाम इनके पार्க்க போறோம் அப்படினா ஹிஸ்டரியில யூனிட் 2 ஆன முகல் எம்பயர் இருக்குல சோ அதுல வந்து பார்ட் 2 வீடியோ சோ நேத்து வந்து பாபர் அக்பர் அப்புறம் பாபர் ஹுமாயூன் அக்பர் வரைக்கும் பார்த்தோம் சோ இன்னைக்கு நாம ஜஹாங்கீர்ல இருந்து பார்க்கலாம் சோ ஜஹாங்கீர் சோ அக்பருக்கு அப்புறமா வந்தவர் தான் ஜஹாங்கீர் சோ அக்பரோட ராஜபுத்திர மனைவிக்கு பிறந்த இளவரசர் தான் யார் அப்படினா ஜஹாங்கீர் அதாவது சலீம் so இவரோட நேம் வந்து சலீம் who was also named நூருதீன் முஹம்மத் ஜஹாங்கீர் so இவருக்கு வந்து இன்னொரு நேம் வந்து என்னன்னா நூருதீன் முஹம்மத் ஜஹாங்கீர் அப்படினா கான்கரர் ஆஃப் தி வேர்ல்ட் அதாவது உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்ற தமிழ்ல கொடுத்திருக்காங்க இங்கிலீஷ்ல வந்து கான்கரர் ஆஃப் தி வேர்ல்ட் ஜஹாங்கீர் வந்து இந்த அரசியலை விட ஆர்ட் பெயிண்டிங் கார்டன் ஃப்ளவர் so இதுல தான் வந்து ரொம்ப அவரோட இன்ட்ரஸ்ட் வந்து அதிகமா இருந்துச்சு சோ அதனால ஜஹாங்கீரோட வைஃபான மெஹ்ருநிஷா அவங்கள வந்து நூர் ஜஹான் அப்படினு சொல்வாங்க சோ அவங்க கையில தான் வந்து என்னன்னா ரியல் பவர் இருந்துச்சு ஓகேவா சோ உண்மையான அதிகாரத்தை வந்து பெற்றவராக திகழ்ந்தார் அண்ட் அதுக்கு அப்புறமா தந்தையாரின் அந்த மரபுகளை வந்து ஓரளவுக்கு ஜஹாங்கீர் பின்பற்றினார் யார் தந்தையா அக்பர் சோ அக்பரோட அந்த ட்ரெடிஷன் அந்த மரபுகளை வந்து அவர் வந்து பின்பற்றினார் அண்ட் ஆல்சோ அக்பர் வந்து பண்ண மாதிரி அந்த ரிலீஜியன்ஸ் டாலரன்ஸ் இவர்கிட்டையும் இருந்தது ஓகேவா அந்த மதம் சார்ந்த அந்த சமய சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ஜஹாங்கீர் காலத்திலையும் வந்து தொடர்ந்தது ஸோ ஆனாலும் வந்து இவருக்கு எதிராக வந்து என்னென்னா அரியணையை கைப்பற்ற முயற்சித்த இவரோட மகனான யார் குஷ்ரு அப்படிங்கிறவர் ஸோ இவரோட மகனான குஷ்ரு ஸோ அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்காக சீக்கிய குருவான அர்ஜுன் அப்படிங்கிறவரை வந்து இவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தூக்கிலிடும்படி உத்தரவிட்டார் ஸோ இதன் விளைவாக என்ன ஆச்சு ஜஹாங்கீருக்கும் சீக்கியருக்கும் அதாவது முகலாயருக்கும் அந்த சீக்கியர்களுக்கும் இடையே வந்து நெடுநாளாக வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா போர்கள் வந்து நடைபெற்றன ஸோ இதன் காரணமாக என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தான் அப்புறம் பர்ஷியா அப்புறம் சென்ட்ரல் ஏஷியா ஸோ இந்த பகுதிகளுக்கான அந்த வணிக பாதைகளின் மீதான இவங்களோட அந்த கண்ட்ரோல் அந்த கட்டுப்பாடை வந்து முகலாயர் வந்து இழக்க நேர்ந்தது அதுக்கப்புறமா கண்டஹாரை முகலாயர் இழந்து வடமேற்கிலிருந்து வரும் படையெடுப்புகளுக்கு இந்தியாவை திறந்து வைத்தது போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கண்டஹாரை வந்து இருந்தனால இந்தியாவை வந்து யார் வேணாலும் படையெடுக்க வாங்கலாம் அதாவது நார்த் வெஸ்ட்லேருந்து வடமேற்குலேருந்து யார் வேணாலும் படையெடுக்க வரலாம் அந்த மாதிரி வந்து திறந்து வச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜஹாங்கீர் அகமத்நகர் அப்படிங்கிறதையும் வந்து கைப்பற்றி இருந்தாலும் அதுலேயும் வந்து நிறைய ட்ரபிள்ஸ் பிரச்சனைகள் வந்து இருந்தது ஜஹாங்கீர் வந்து granted trading rights to the Portuguese and later to the English so போர்ச்சுகீஸுக்கும் இங்கிலீஷ் ஆங்கிலேயர்களுக்கும் இவர் வந்து வணிக உரிமைகளை வழங்கினார் தோமஸ் ரோ வந்து யார் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கிங் ஜேம்ஸ் I ஆஃப் இங்கிலாந்து ஸோ இங்கிலாந்து அரசரான முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ ஜஹாங்கீரோட அவைக்கு வந்து வருகை புரிந்தார் அண்ட் இது அவரின் அனுமதி பெற்று அவங்களோட ஃபர்ஸ்ட் அந்த வணிக மையத்தை எங்கே நிறுவினாங்க அப்படின்னா சூரத்தில் வந்து நிறுவினாங்க ஸோ அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது யார் இங்கிலீஷ்காரங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது யார் ஜஹாங்கீர் நெக்ஸ்ட் வந்து ஷாஜஹான் ஸோ ஷாஜஹானோட ரியல் நேம் வந்து என்ன அப்படின்னா குரம் அப்படிங்கிறது தான் ஸோ பிரின்ஸ் குரம் ஸோ இவர் வந்து ஜஹாங்கீருக்கு அப்புறமா வந்து அரியணை ஏறினவர் அண்ட் அந்த அரியணைக்காக வந்து அந்த அதிகார போராட்டம் வந்து அதிகமாகவே நடந்துச்சு அதுக்கப்புறமா தான் வந்து ஷாஜஹான் அவர் வந்து கிங் ஆஃப் த வேர்ல்டு உலகத்தின் அரசர் அப்படின்ட்டு பெயருடன் அரசராக ஆட்சி பொறுப்பேற்றார் அண்ட் ஷாஜஹான் வந்து 30 years வந்து ரூல் பண்ணார் அதுக்கப்புறமா வந்து இவர் என்ன பண்ணார்னா அகமத்நகர் எதிராக வந்து படையெடுத்து 1632 அதை வந்து கைப்பற்றி அந்த முகலாய சாம்ராஜ்யத்துடன் இணைத்து கொண்டார் அதுக்கப்புறமா பிஜப்பூர் கோல்கண்டா ஸோ இதையும் வந்து என்ன பண்ணினான்னா கைப்பற்றினார் ஸோ இந்த டைமில் தான் வந்து சில மராத்திய போர் தளபதிகள் குறிப்பாக வந்து யாருன்னா ஷாஜி போன்ஸ்லே அது வந்து சிவாஜியோட அப்பா ஸோ அவர் வந்து டெக்கான் கிங்டம்ஸ் அவங்களோட அந்த படையில் வந்து சேர்ந்தார் ஓகேவா அந்த தக்கான் அரசர்களிடம் சேர்ந்தார் பணியில் சேர்ந்தார் அப்போது இவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா மராத்திய வீரர்களை கொண்ட ஒரு அணிகளுக்கு இவர் வந்து பயிற்சி அளித்து அந்த முகலாயர்களுக்கு எதிராக போரிட செய்தனர் அப்போது தக்காணத்தில் வந்து மராத்தியர்களையும் சேர்த்து இந்த முகல்ஸுக்கு எதிர்த்து போராட வந்து ஒரு பெரும் படையை வந்து உருவானது सो ஷாஜஹான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த அக்பர் ஜஹாங்கீர் மாதிரி ரிலீஜியன்ஸ் டாலரன்ஸ் கிடையாது. அவங்களுக்கு அவர் வந்து இன்டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் அதர் ரிலீஜியன்ஸ். அவங்க வந்து இஸ்லாம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா ஷாஜஹான் வந்து 1657 நோய் வயப்பட்டு இருந்தனால அவருக்கு அடுத்தது யார் வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 4 மகன்களுக்கு இடையில் வந்து என்னென்னா போர் வெடித்தது. ஸோ அந்த 4 மகன்களில் தாரா, சுஜா, முராத் அந்த ஆகிய இந்த 3 பேரை வந்து கொன்னுட்டு அவுரங்கசீப் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த அரியணையை வந்து ஏறிட்டார். ஸோ அவரோட வாழ்நாளில் லாஸ்ட் அந்த 8 இயர்ஸ் வந்து ஷாஜஹான் ஒரு கைதியாக வந்து ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷாபர் அரண்மனையில் தான் வந்து கழித்தார். ஓகேவா? ஸோ அவுரங்கசீப் வந்து ஷாஜஹானை கைது பண்ணி அந்த கோட்டையில் வந்து 8 வருஷம் போட்டிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் இறந்துட்டார். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன், ஷாஜஹான் பற்றி சொன்னேன் இல்லையா? ஸோ ஷாஜஹான் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னா, இவரோட காலத்தில் தான் இன் ஹிஸ் ரெயின் கேம் த கிளைமேக்ஸ் ஆஃப் முகல் ஸ்ப்ளெண்டர் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லைனில் இன் ஹிஸ் ரெயின் கேம் த கிளைமேக்ஸ் ஆஃப் முகல் ஸ்ப்ளெண்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவரோட ஆட்சி காலத்தில் தான் முகலாயரோட அந்த புகழ் வந்து அதோட உச்சத்தை வந்து எட்டுனதாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அவுரங்கசீப் பற்றி பார்க்கலாம். ஸோ இவரோட வருஷம் பார்த்தீங்கன்னா 1658 1707 வரைக்கும். அவுரங்கசீப் வந்து முகலாய மன்னர்களில் வந்து கடைசி அரசரான இவர் வந்து ரொம்பவே ஒரு என்ன அப்படின்னா, இவர் வந்து இவரோட அப்பாவை ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து அரியணை ஏறினார். அண்ட் ஆல்சோ இவரோட 3 சகோதரர்களையும் வந்து கொலை பண்ணிட்டு தான் இவர் வந்து அரியணை ஏறினார். ஸோ இவர் வந்து அரியணை ஏறும்போது இவரோட டைட்டில் வந்து என்ன அப்படின்னா ஆலம்கீர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை சூட்டி கொண்டார். ஸோ உலகை கைப்பற்றுபவர் அப்படிங்கிறத, ஸோ த கான்கரர் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இவர் வந்து 48 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணினார். அண்ட் இவர் வந்து இவரோட கிராண்ட் ஃபாதர் ஜஹாங்கீர் மாதிரி வந்து அதை வந்து லவ் பண்ணல, ஐ மீன்ஸ் அதில் வந்து ஈடுபாடு இல்லை. அண்ட் ஆல்சோ அவரோட ஃபாதர் ஷாஜஹான் மாதிரி கட்டடக்கலையிலேயும் வந்து இவருக்கு வந்து ஈடுபாடு இல்லை. இவர் வந்து என்ன அப்படின்னா இவரோட ரிலீஜியன், ஸோ இவரோட ரிலீஜனை மட்டும்தான் பார்த்துருப்பார். ஸோ இவரோட ரிலீஜனை தவிர்த்து மற்ற ரிலீஜனுக்கு மேலே வந்து இவருக்கு வந்து டாலரன்ஸே கிடையாது, சகிப்புத்தன்மையே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஜிசியா டேக்ஸை வந்து திரும்பவும் கொண்டு வந்தார். ஸோ யார் வந்து அபாலிஷ் பண்ண டாக்ஸை திரும்ப வந்து அவுரங்கசீப் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் எக்ஸ்க்ளூட் தம் ஃப்ரம் ஆஃபீஸ் அஸ் ஃபார் அஸ் பாசிபிள். ஸோ இவர் அவங்கள வந்து இஸ்லாம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும், ஐ மீன் இஸ்லாமியர்கள் தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும், மற்றவங்க வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவங்கள வந்து அந்த ஆஃபீஸ்லேயும் வந்து அவ்வளோவா எடுத்துக்கல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. Between 1658 and 1681, Aurangzeb remained in the north and suppressed the revolt of Bandelas, Jats, Sadnamis and Sikhs. So அதாவது 1658க்கும் 1681க்கும் இடைப்பட்ட அந்த காலத்தில் வட இந்தியாவில் இருந்த அவுரங்கசீப் பண்டேலர்கள், சீக்கியர்கள், ஜாட்கள், சத்னாமியர்கள் இவங்களெல்லாமே இவங்களோட கலகங்களை எல்லாமே வந்து அடக்குனதாக சொல்லியிருக்காங்க. அவுரங்கசீப் எக்ஸ்பான்ஷன் இந்த நார்த் ஈஸ்ட் ரிசல்டட் இன் எ வார் வித் ஹோம்ஸ் ஆஃப் காமரூபா. ஸோ இவர் வந்து நார்த் ஈஸ்ட்டில் வந்து படையெடுத்து போகும்போது அங்கே வந்து யார் கூட வந்து இவங்களுக்கு போர் நடந்துச்சா, ஹோம்ஸ் ஆஃப் காமரூபா. ஸோ இப்போ இருக்கிற அசாம் இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க கூட போர் நடந்துச்சு, அந்த அரசர்கள் கூட போர் நடந்துச்சு. த கிங்டம் கேம் அண்டர் ரிப்பீட்டட் அட்டாக்ஸ் ஆஃப் த முகல்ஸ் பட் இட் குட் நாட் பி சப்டியூடு டோட்டலி. ஸோ இந்த அரசு வந்து முகலாயர்களால் பல முறை வந்து தாக்கப்பட்டாலும் அதை வந்து முழுமையாக வந்து கட்டுக்குள் கொண்டு வர இயலவில்லை. ஸோ அவுரங்கசீபோட ரெயின் டைம், ரூலிங் டைம் எப்படி வந்து அவங்க முகல் நெம்பர்ஸ் எங்கே எல்லாமே பறந்து விரிந்து கிடந்திருக்கு அப்படின்ட்டு இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. Then relationship with the Rajputs and Marathas. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அந்த மராத்தியர்கள் மற்றும் அந்த ராஜபுத்திரர்களுக்கு இடையிலான அந்த உறவை பார்த்திங்க அப்படின்னா அவுரங்கசீப் ஹாஸ்டிலிட்டி டுவர்ட்ஸ் ராஜ்பூட் லெட் டு ப்ரொலாங்டு வார் வித் தம். ஸோ அவுரங்கசீப் வந்து இந்த ராஜபுத்திரர்களின் மீது கொண்டிருந்த அந்த பகைமை அவர்களுடன் வந்து ஒரு நெடுங்கால போருக்கு வந்து வழிவகுத்தது. டு மேக் மேட்டர் வர்ஸ் ஹீஸ் ரெபலியஸ் அண்ட் பிரின்ஸ் அக்பர் ஜாயின் த ஃபோர்ஸ் ஆஃப் ராஜ்பூட் அண்ட் கிரியேட்டர் ட்ரபிள்ஸ் டு ஹிம். ஸோ இந்த நிலைமையை வந்து மேலும் மோசமாக்கும் வகையில் இவருடைய மகனான இளவரசர் அக்பர் வந்து இவருக்கு எதிராக கலகம் செய்து ராஜபுத்திரர்களுடன் இணைந்து கலகம் செய்தார். ஓகே, இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இடையூறாக விளைவித்தது. ஸோ தக்காணத்தில் வந்து இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகனான சம்பாஜியுடன் ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டார். இதனால் வந்து 1689 அவுரங்கசீப் எங்கே போனார் அப்படின்னா தக்காணம், டெக்கான் வந்து வந்துட்டார். இந்த டெக்கான் அவுரங்கசீப் பிராட் பிஜப்பூர் அண்ட் கோல்கண்டா இன் சம் மிஷன். ஸோ அவுரங்கசீப் வந்து பிஜப்பூர் கோல்கண்டா அரசுகளை வந்து பணிய வைத்தார். அதுக்கப்புறமா அந்த டைம்லேயே சிவாஜி அவருக்குன்னு ஒரு நாட்டை உருவாகி 1674 அவர் வந்து மராத்திய நாட்டின் ஒரு பேரரசராக அவர் அறிவித்திருந்தார். ஸோ தென்மேற்கில், அதாவது சவுத் வெஸ்ட்டில் வந்து சிவாஜி எழுச்சி பெற்று வந்தார். ஸோ ரைஸ் ஆனதை வந்து அவுரங்கசீபால் தடுக்க முடியலை. ஆனால் சிவாஜியோட சன்னான சம்பாஜி இருக்கார்ல, ஸோ அவரை வந்து கைது செய்து சித்திரவதை செய்து என்ன பண்ணிட்டான்னா கொண்டுட்டார். அண்ட் ஆல்சோ 1707 அவுரங்கசீப் அவரோட 1707 இறந்துட்டார். ஓகேவா? ஸோ இந்த தமிழில் வந்து 96வது வயதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் வந்து நியர்லி 90 ஏஜ் வந்து 90 ஆகிருக்கும் போது அவர் வந்து இறந்துட்டார். டெக்கான்லேயே தான் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தக்காணத்திலேயே தங்கியிருந்தவர் வந்து உடல் நலக்குறைவால் மரணத்தை தழுவினதாக சொல்லியிருக்காங்க. பை த எண்ட் ஆஃப் த அவுரங்கசீப் ரூல், ஸோ அவுரங்கசீப் ரூலோட ஆட்சியின் இறுதி கட்டத்தில் இந்த ஜஹாங்கீர் முதல்ல வந்து வணிகம் செய்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தார்ல, ஸோ அதன் காரணமாக பிரிட்டிஷ் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து மெட்ராஸ், கல்கட்டா, பாம்பே, ஸோ இந்த இடங்களில் அவங்களோட வணிக மையங்களை வந்து வலுவாக நிறுவினார்கள். ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து அவங்களோட முதன்மை வணிக மையத்தை எங்கே நிறுவினாங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் வந்து நிறுவினாங்க. நெக்ஸ்ட் வந்து முகல் அட்மினிஸ்ட்ரேஷன், முகலாய நிர்வாகம். ஸோ முகல் அட்மினிஸ்ட்ரேஷனில் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது மைய நிர்வாகம். ஸோ இதில் வந்து அந்த முகல் ப்ரொவைட்ஸ் ஸ்டேபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் லார்ஜர் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து பெரும் பகுதியில் ஒரு உறுதியான நிர்வாகத்தை முகலாயர்கள் வந்து ஏற்படுத்தியிருந்தனர். முகலாய நிர்வாக கட்டடமைப்பின் உச்ச உயர்நிலை தலைவர், ஸோ அதோட தலைவர் யார், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் யார் அப்படின்னா அந்த வந்து எம்பரர் தான். ஸோ அந்த பேரரசர் தான். ஸோ சட்டங்களை ஏற்றுறதும் அவர் தான், அதை வந்து செயல்படுத்துகிறதும் அவர் தான். அண்ட் அந்த படைகளின் தலைமை தளபதியும் வந்து அவர் தான், நீதி வழங்குபவரும் எல்லாருமே வந்து அவர் தான். யார்? எம்பரர் தான். ஸோ இவருக்கு வந்து ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க, அமைச்சர் குழு ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த குழுவோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அஃபிஷியல்ஸ் யார் அப்படின்னா வக்கீல் அப்படிங்கிறவங்க பிரைம் மினிஸ்டர், அப்புறம் வந்து வஜீர் அல்லது திவான் அப்படிங்கிறவங்க அந்த ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வருவாய்த்துறை மற்றும் செலவுகள். அதுக்கப்புறம் மீர் பாக்ஷி அப்படிங்கிறவங்க வந்து மிலிட்ரி மினிஸ்டர், ராணுவத்துறை அமைச்சர். அகெயின் வந்து மீர் சமான் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ராயல் ஹவுஸ்ஹோல்டு, அதாவது இந்த அரண்மனை நிர்வாகத்தை கவனித்தவர். அப்புறம் குவாஜி அப்படிங்கிறவங்க தலைமை நீதிபதி, சீஃப் ஜட்ஜு. அப்புறமா வந்து சதா உஸ் சுதூர் அப்படிங்கிறவங்க வந்து இஸ்லாமிய சட்டங்கள், அதாவது சாரியா அப்படிங்கிற இஸ்லாமிய சட்டங்களை, இஸ்லாமிக் லாயை வந்து நடைமுறைப்படுத்துபவர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ராவின்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ எம்பையர் வந்து நிறைய சுபாக்களாக வந்து டிவைட் ஆகிடுச்சு, அதாவது ப்ராவின்கள், மாகாணங்கள், இல்லைன்னா மாநிலங்கள். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சுபாவும் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸர் கீழே இருந்துச்சு. அந்த ஆஃபீஸோட நேம் வந்து என்னென்னா சுபேதா. த சுபாஸ் வேர் ஃபர்தர் டிவைடட் இன்டு டிஸ்ட்ரிக்ட் கால் சர்க்கார். ஸோ சுபாஸ் வந்து சர்க்காராக வந்து திரும்பவும் டிவைட் ஆச்சு. சர்க்கார் அப்படின்னா மாவட்டங்கள். த சர்க்காஸ் வேர் டிவைடட் இன்டு பர்கானாஸ். ஸோ சர்க்காஸ் வந்து திரும்பவும் வந்து பர்கானங்களாக பிரிக்கப்பட்டது. அண்ட் இந்த பர்கானா குரூப் ஆஃப் வில்லேஜை ஃபார்ம்டே பர்கானா. ஸோ பர்கானா அப்படின்னா ஒரு நிறைய கிராமங்கள் சேர்ந்தது தான் வந்து என்னென்னா பர்கானா. எகெயின் வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது உள்ளாட்சி நிர்வாகம். இந்த டவுன் அண்ட் சிட்டிஸ் வேர் அட்மினிஸ்ட்ரேட் பை கொத்வால்ஸா. ஸோ நகரங்களும் பெருநகரங்களும் கொத்வால் என்னும் அதிகாரிகளால் வந்து நிர்வகிக்கப்பட்டன. கொத்வால் மெயின்டைன் த லா அண்ட் ஆர்டர். ஸோ சட்ட ஒழுங்கை வந்து பராமரித்தன. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த வில்லேஜ் வாஸ் லெஃப்ட் இன் த ஹேண்ட் ஆஃப் லோக்கல் வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ அந்த கிராம நிர்வாகம் வந்து கிராம பஞ்சாயத்துகளிடம் வந்து வழங்கப்பட்டிருந்தது. And informal institution of justice in villages. The panchayats dispensed justice. So அந்த பஞ்சாயத்து உறுப்பினர்கள் வந்து தீர்ப்புகளை வழங்கினதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆர்மி. இந்த முகல் ஆர்மியில் வந்து என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபேண்ட்ரி, காவலரி, வார் எலஃபன் அண்ட் ஆர்டிலரி, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கிப்படை. ஸோ இந்த பிரிவுகள் எல்லாமே இருந்துச்சு. த எம்பரர் மெயின்டைன் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரெயின்ட் அண்ட் வெல் ஆர்ம்டு பாடி கார்ட்ஸ் அண்ட் பேலஸ் கார்ட்ஸ். ஸோ இவர் வந்து அரசர் வந்து நல்ல பயிற்றுவிக்கப்பட்ட ஆயுதங்கள் ஏந்திய எண்ணிக்கையில் அதிகமான பாதுகாப்பு வீரர்களையும் வந்து அரண்மனை காவலர்களையும் வந்து பராமரித்ததாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மன்சப்தாரி சிஸ்டம். ஸோ மன் கான்செப்ட் தாரி முறை. ஸோ யார் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அக்பர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதுபடி என்ன அப்படின்னா த நோபல் சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபிஷியல்ஸ் வேர் கம்பைன் டு ஃபார்ம் ஒன் சிங்கிள் சர்வீஸா. ஸோ இம்முறையின் கீழ் பிரபுக்கள், இராணுவ அதிகாரிகள், குடிமை பணி அதிகாரிகள் இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பணிகள் வந்து ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே ஒரு பணியாக வந்து மாற்றப்பட்டன. எவ்ரி ஒன் இந்த சர்வீஸ் வாஸ் கிவன் ஏ மன்சா மீனிங் ஏ பொசிஷன் ஆர் ரேங்க். ஸோ இந்த பணியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மன்சாப், அதாவது படிநிலை, தகுதி அல்லது அந்தஸ்து அப்படிங்கிறது வந்து வழங்கப்பட்டது. ஏ மன்சப்தார் வாஸ் ஏ ஹோல்டர் ஆஃப் சச் எ ரேங்க். ஸோ ஒரு மன்சப்தார் அப்படிங்கிறவர் ஒரு தகுதியை வந்து பெற்றவராக இருந்துட்டார். மன்சப்தார் ரேங்க் வாஸ் டிபெண்ட் ஆன் சாத் அண்ட் சாவா. ஸோ மன்சப்தார் அந்த தகுதி வந்து எதை பொறுத்து இருந்துச்சு அப்படின்னா சாட் மற்றும் அந்த சவார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்துச்சு. த ஃபார்மர் இண்டிகேட் ஒன் ஸ்டேட்டஸ், அதாவது சாட் என்பது அவரோட தகுதியை குறிப்பதாகும். அதுக்கப்புறம் சவார் வந்து நம்பர் ஆஃப் ஹார்சஸ் அண்ட் ஹார்ஸ்மேன் ஹி ஹேட் டு மெயின்டைன். ஸோ சவார் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைகள், குதிரை வீரர்களின் எண்ணிக்கையை வந்து குறிப்பது அந்த சவார் அப்படிங்கிறது. ஹி சேலரி வாஸ் ஃபிக்ஸட் ஆன் த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் ஈச் மன்சப்தார் ரிசீவ்ட் ranging from 10 to 10,000. ஸோ என்ன அப்படின்னா மன்சப்தாரின் அந்த ஊதியம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து அவரால் பராமரிக்கப்படும் குதிரைகளின் எண்ணிக்கையை 10 to 10,000 வரை பொறுத்ததாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸோ இங்கிலீஷில் வந்து சோல்ஜர்ஸை பராமரிக்கிறது கொடுத்துருக்காங்க, தமிழில் வந்து குதிரைகளை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து சவார் அப்படிங்கிறது அந்த குதிரை படையை வந்து அந்த பராமரிக்கிறத அந்த அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. சாரி, சவார் கிடையாது. ஸோ சாட் அண்ட் சவார் என்ன அப்படின்னு நல்லா இப்போ புரிஞ்சுக்கோங்க. சாட் அப்படிங்கிறது அவங்களோட தகுதி, சவார் அப்படிங்கிறது அவங்களோட என்ன சொல்லியிருக்காங்க எவ்வளோ ஹார்சஸ் இருக்குது அண்ட் ஹார்ஸ்மேன் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து சவார். அண்ட் ஆனால் வந்து அதாவது சவார் அப்படின்னா குதிரைகள் மற்றும் குதிரை வீரர்களின் எண்ணிக்கை. ஸோ அவரோட ஊதியம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஊதியத்தை தான் சொல்கிறேன். ஸோ தமிழில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களால் வந்து பராமரிக்கப்படும் குதிரையோட எண்ணிக்கை தான் வந்து பொறுத்து அவங்களுக்கு ஊதியம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோல் பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மன்சப்தார் வேர் பெய்டு ஹை சேலரி பை த எம்பரர். ஸோ எம்பரர்ஸ்னால் மன்சப்தாருக்கு வந்து அதிகமான சேலரி வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. So before receiving the salary, a Mansabdar had to present his horseman for inspection. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவருக்கு அவங்கள வந்து சேலரி கொடுக்கறதுக்கு முன்னாடி குதிரை வீரர்களை வந்து காட்சிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து யாரை பராமரிக்கிறதா இருக்கும், குதிரை வீரர்களை வந்து பராமரிக்கிறதா. ஸோ அந்த பேசிஸில் வச்சு தான் சேலரி கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ their horses were branded to prevent theft. ஸோ அதாவது அந்த திருட்டை வந்து தவிர்ப்பதற்காக அதில் வந்து முத்திரையிடும் முறை வந்து பின்பற்றப்பட்டது. த எம்பரர் குட் யூஸ் த ட்ரூப் மெயின்டைன் பை மன்சப்தார் வென்எவர் ஹி விஷ். ஸோ எப்பெல்லாம் இவரை வந்து விஷ் பண்ணுவாரோ, மீன் எப்பெல்லாம் இவர் விருப்பப்படுவாரோ அப்போல்லாம் அவரோட ஆட்சி காலத்தில் வந்து அந்த என்ன ஸோ அந்த மன்சப்தார் இருக்குல்ல, ஸோ அந்த ட்ரூப்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து அந்த படைகளை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? The rank of Mansabdar was not hereditary during Akbar's time. After him it became hereditary. So அக்பரோட ஆட்சி காலத்தில் வந்து அந்த மன்சப்தார் முறை வந்து பரம்பரை உரிமை சார்ந்ததாக இல்லை, அதுக்கப்புறமா தான் வந்து அது ஹெரிடட்ரியாக மாறிடுச்சு, பரம்பரையாக வந்து அது வந்து அந்த மன்சப்தார் சிஸ்டம் இருந்துச்சு, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லேண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நில வருவாய் நிர்வாகம். ஸோ அக்பரோட ஆட்சியின் போது நில வருவாய் நிர்வாகம் அமைக்கப்பட்டது, ஓகேவா? சீரமைக்கப்பட்டது. ஸோ அக்பரோட வருவாய்த்துறை அமைச்சர் யார் அப்படின்னா ராஜ தோடமார் ஷெஷா வந்து அறிமுகம் செய்த ஒரு முறையை வந்து இவர் பின்பற்றினார், ஓகேவா? ஸோ அக்பரோட ரெவன்யூ மினிஸ்டர் யார் அப்படின்னா ராஜா தோடர்மால். ஸோ அவர் வந்து ஷெஷா அறிமுகப்படுத்த ஒரு முறையை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. தோடர்மால் சப்து சிஸ்டம் வாஸ் புட் இன் பிளேஸ் இந்த நார்த் அண்ட் நார்த் வெஸ்ட் ப்ராவின்சஸ். ஸோ இவரோட அந்த முறையை வந்து சப்து சிஸ்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை வந்து வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அக்கார்டிங் டு தி சிஸ்டம் ஆஃப்டர் சர்வே லேண்ட் வேர் கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு த நேச்சர் அண்ட் ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயில். ஸோ அந்த சர்வேக்கு அப்புறம் வந்து நில அளவு பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த லேண்டை வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க, அதோட இயற்கை மற்றும் அதோட வளத்தை பொறுத்து அதை வந்து வகைப்படுத்தினாங்க. த ஷேர் ஆஃப் த ஸ்டேட் வாஸ் ஃபிக்ஸட் அட் 1/3 ஆஃப் த ஆவரேஜ் ப்ரொடியூஸ் ஃபார் 10 years. ஸோ அந்த பத்தாண்டு காலத்தில் வந்து சராசரி விளைச்சலில் மூன்றில் ஒரு பங்கு அரசுக்கு வந்து வரியாக செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நிர்ணயம் செய்யப்பட்டது. ஓகேவா, பத்தாண்டு காலத்தில் வந்து சராசரி விளைச்சலில் மூன்றில் ஒரு பங்கு 1/3 அது வந்து அரசுக்கு வரியாக செலுத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு நிர்ணயம் செய்யப்பட்டது. டூரிங் த ரெயின் ஆஃப் ஷாஜஹான் த சப்தாஸ் ஆஃப் தி சிஸ்டம் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு தி டெக்கான் ப்ராவின்சஸ். ஸோ ஷாஜஹானின் காலத்தில் வந்து இந்த சப்து மற்றும் சப்தி சிஸ்டம் இருக்குல்ல, ஸோ ஜப்து மற்றும் ஜப்தி சிஸ்டம் வந்து தக்கான மாகாணங்களுக்கும் நீடிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ யாருடைய காலத்தில்? ஷாஜஹானோட காலத்தில். இந்த முகல் எம்பரர் என்ஃபோர்ஸ் ஓல்டு இக்தா சிஸ்டம் ரிமைனிங் இட் ஜாகிர். ஸோ முகலாய பேரரசுகள் வந்து பழைய இக்தா முறையை ஜாகிர் என புதிய பெயரிட்டு செயல்படுத்தின. ஸோ இக்தா சிஸ்டம் வந்து ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இட் இஸ் அ லேண்ட் டென்யூர் சிஸ்டம் டெவலப் டூரிங் த பீரியட் ஆஃப் டெல்லி சுல்தானேட். ஸோ இது வந்து டெல்லி சுல்தானேட் காலத்தில் இருந்த ஒரு சிஸ்டம் தான் இந்த இக்தா சிஸ்டம். ஸோ அண்டர் தி சிஸ்டம் த கலெக்ஷன் ஆஃப் த ரெவன்யூ ஆஃப் அன் ஏரியா அண்ட் த பவர் ஆஃப் கவர்னிங் இட் வர் பெஸ்டோட் அப்பான் எ மிலிட்ரி ஆர் சிவில் ஆஃபீஷியல் நவு நேம்டு ஜாகிர்தார். ஸோ இந்த முறையின் கீழ் வந்து குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நிலவரி வசூல் செய்யும் அந்த பொறுப்பு மற்றும் அந்த பகுதியை நிர்வகிக்கும் பொறுப்பு அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அந்த இக்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பொறுப்பை வந்து யார்கிட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னா சிவில் அதிகாரி அப்படிங்கிறவங்கள்ட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டது. ஸோ அவரை வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாகிர்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ அவங்களோட ஊதியம் வந்து பணமாக பெறாத ஒவ்வொரு மன்சப்தாரும் ஜாகிர்தார் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஜாகிர்தார் கலெக்டட் த ரெவன்யூ த்ரூ ஹிஸ் ஓன் அஃபிஷியல்ஸ். அதுக்கு முன்னாடி எவ்ரி மன்சப்தார் வாஸ் ஜாகிர்தார் இஃப் ஹி வாஸ் நாட் பெய்ட் இன் கேஷ். ஸோ வந்து என்னது கேஷ் ஊதியம் வந்து பணமாக பெறலை அப்படின்னா ஒவ்வொரு மன்சப்தாரும் வந்து என்னது ஜாகிர்தார் தான். ஸோ ஜாகிர்தார் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த தம் அதிகாரிகள் மூலம் நிலவரியை வந்து என்ன பண்ணுவாங்க கலெக்ட் பண்ணுவாங்க. த அமல் குசார் ஆர் த ரெவன்யூ கல்ச்சர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் வேர் அசிஸ்டட் பை சப்பார்டினேட் ஆஃபீஸர்ஸ் லைக் த பொட்டாடா த கனுங்கோ த பட்வாரி அண்ட் த முக்தாடாம்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி வந்து அமில் குஜார் அப்படிங்கிறவங்க. ஓகேவா, ஸோ அவருக்கு வந்து பொட்டாதார் கனுங்கோ பட்வாரி முக்காதம் போன்ற சப்பார்டினேட் ஆஃபீஸர்ஸ் துணைநிலை அதிகாரிகள் வந்து உதவி செஞ்சதாக சொல்லியிருக்காங்க. தோஸ் அப்பாயிண்டட் டு கலெக்ட் ரெவன்யூ ஃப்ரம் த லேண்ட் ஹோல்டர்ஸ் வேர் கால்டு ஜமீன்தார்ஸ். ஸோ என்ன அப்படின்னா நில உரிமையாளர் இருக்காங்கள, ஸோ அவங்களிடமிருந்து நிலவரியை வசூலிக்க பணி அமர்த்தப்பட்டவர்களை என்ன சொல்லியிருக்காங்க ஜமீன்தாரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜமீன்தார் கலெக்டட் டாக்ஸஸ் அண்ட் மெயின்டைன்ட் லா அண்ட் ஆர்டர் வித் த ஹெல்ப் ஆஃப் முகல் அஃபிஷியல்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ். ஸோ இந்த ஜமீன்தாரர்கள் வந்து முகலாய அதிகாரிகள் மற்றும் படை வீரர்கள் அவங்களோட ஹெல்ப்போட நிலவரியை வந்து வசூல் செய்ததாக சொல்லியிருக்காங்க. இந்த லோக்கல் சிஃப்டன்ஸ் அண்ட் லிட்டில் கிங் வேர் ஆல்சோ கால்டு ஜமீன்தார்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உள்ளூர் அளவிலான அந்த தலைவர்கள் மற்றும் சிற்றரசர்கள் இருக்காங்கள, ஸோ அவங்களே வந்து ஜமீன்தார்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. பட் அஸ் த எண்ட் ஆஃப் த 16th century த ஜமீன்தார்ஸ் வேர் கன்ஃபர்ட் ஹெரிடிட்டரி ரைட் ஓவர் த ஜமீன். ஸோ இந்த 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வந்து ஜமீன்தாரர்களுக்கு தங்களது ஜமீன் பகுதிகளின் மீது பரம்பரை உரிமை வந்து வழங்கப்பட்டது 16th century. த ஜமீன்தார் வேர் எம்பவர்ட் டு மெயின்டைன் ட்ரூப் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கலெக்டிங் ரெவன்யூஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வரி வசூல் பணிகளை செய்வதற்காக படைகளை வைத்துக்கொள்ளும் அதிகாரமும் யாருக்கு வழங்கப்பட்டது இந்த ஜமீன்தாருக்கு வந்து வழங்கப்பட்டது. தி எம்பரர் கிராண்டட் லேண்ட்ஸ் டு ஸ்காலர்ஸ் ஹோலிமேன் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த பேரரசர் வந்து கொடையாக வந்து நிலத்தை வழங்குறாங்கல்ல, ஸோ யாருக்கெல்லாம் அப்படின்னா அறிஞர்களுக்கு, அப்புறமா வந்து அந்த சமயம் சார்ந்த நிறுவனங்கள், ஸோ அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், அப்புறம் வந்து பெரியோருக்கு எல்லாமே வழங்குறாங்க. தீஸ் லேண்ட் கால்டு சியூர்கால் வேர் டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வரி விலக்கு அளிக்கப்பட்ட இந்த நிலங்களை வந்து சியூர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலீஜியஸ் பாலிசி. ஸோ சமய கொள்கை. ஸோ ரிலீஜியஸ் பாலிசியில் முகல் எம்பரர்ஸ் வந்து எல்லாருமே வந்து இஸ்லாமியர்கள் தான். அக்பர் வந்து ஆனால் எல்லா ரிலீஜியஸ் கூடையும் வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு டாலரன்ஸ் இருக்குது, எல்லார்ட்டையும் வந்து நல்லா வந்து பழகினார், எல்லா ரிலீஜியஸ் பீப்புள் கூடையும். அவரோட அவையில் வந்து போர்ச்சுகீஸ் மிஷனரிஸ் எல்லாமே இருந்தாங்க. அக்பர் வந்து ட்ரை டு இன்க்ளூட் த குட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஆல் ரிலீஜியஸ். ஸோ இவர் வந்து எல்லா மதங்கள்லேருந்து ஒரு சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைத்து தீன் இலாஹி அப்படிங்கிற ஒரு தெய்வீக மதம் டிவைன் ஃபேத் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இதை வந்து ஷாஜஹான் அண்ட் ஜஹாங்கீர் அண்ட் ஷாஜஹான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் அவுரங்கசீப் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இவர் வந்து இன்டாலரண்ட், இவர் வந்து வந்து சகிப்புத்தன்மை அற்றவர், மற்ற ரிலீஜன்ஸுக்கு மேலே சகிப்புத்தன்மை அற்றவர். அதனால தான் ஹிந்துஸ் நான் முஸ்லீம்க்கு மேலே ஜிசியா டேக்ஸ் அண்ட் ஆல்சோ பில்கிரிம் டேக்ஸ் வந்து ரீஇம்போஸ் பண்ணார் ஹிந்துஸ்க்கு மேலே. அண்ட் ஹிஸ் இன்டாலரன்ஸ், இதனால் இந்த இன்டாலரன்ஸ்னால இவரை வந்து யாருக்குமே பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், கலை மற்றும் கட்டடக்கலை. ஸோ பாபர் வந்து இன்ட்ரடியூஸ் அ பர்ஷியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா பாபர் தான். ஸோ ஆக்ரா, பியானா, தோல்பூர், குவாலியர் அண்ட் கியூ பட் ஒன்லி ஃபியூ ஆஃப் தம் எக்ஸிஸ்ட் டுடே. ஸோ இதில் வந்து நிறைய கட்டடங்களே கட்டினார். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹுமாயூன்ஸ் பேலஸ் இன் டெல்லி தீன்பனா, ஓகேவா, தீன்பனா வாஸ் ப்ராப்ளி ரிஸ்டார்ட் பை ஷெர்ஷா சூர் ஹூ பில்ட் த பூர்ணா கிலா இன் இட்ஸ் பிளேஸ். ஸோ ஹுமாயூன் டெல்லியில் இருக்க அரண்மனை தீன்பனா அப்படிங்கிறது இதெல்லாமே வந்து ஷெர்ஷாவினால் இடிக்கப்பட்டு அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா பூர்ணா கிலா அந்த இதில் வந்து கட்டினதாக சொல்லியிருக்காங்க. த மோஸ்ட் ப்ராமினன்ட் மோனமெண்ட் ஆஃப் ஷெர்ஷா சூர் ரெயின் வாஸ் இஸ் மௌசிலியம் பில்ட் அட் சசாரம் இன் பீகார். ஸோ இவரோட டோம்ப் இருக்கு இல்லையா, இவரோட கல்லறை, அதுதான் வந்து ரொம்பவே ஷெர்ஷாவோட ரொம்பவே ப்ராமினெண்ட்டான முக்கியமான ஒரு நினைவு சின்னம் அப்படிங்கிறது சசாரத்தில் இருக்க. சசாரம் வந்து பீகாரில் இருக்குது. ஸோ இவரோட கல்லறை மாடம், ஓகேவா, யாரோடது, ஷெர்ஷாவோடது. ஸோ அந்த பாருங்கள் பூர்ணகிலா, திவானிகாஸ், திவானியாம், அப்புறமா புலந்த் தர்வாசா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ த திவானிகாஸ், திவானியாம், பஞ்ச் மஹால். ஸோ அதெல்லாம் வந்து பிரமிட் ஸ்ட்ரக்சர் இன் 5 stories. பஞ்ச் அப்படின்னா 5 இல்லையா. ஸோ ரங் மஹால், சலீம் சிஸ்டிஸ் டோம்பு, புலந்த் தர்வாசா, இதெல்லாமே யாரோட டைமில் வந்து கட்டினாங்க அப்படின்னா அக்பரோட டைமில். ஜஹாங்கீர் வந்து கம்ப்ளீட்டட் அக்பர்ஸ் டோம்ஸ் அட் சிக்கந்தர். ஸோ சிக்கந்தரில் இருக்கிற அக்பரோட அந்த கல்லறை மாடத்தை வந்து கட்டினது யார் அப்படின்னா ஜஹாங்கீர் கம்ப்ளீட் பண்ணார். And the beautiful building containing the tomb of Idmatud Daula, father of Nur Jahan at Agra. So இவர் வந்து நூர் ஜஹானோட அப்பாவுக்கு வந்து கட்டின ஒரு டோம்பும் வந்து பியூட்டிஃபுல் பில்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்மத் உத் தௌலா அப்படிங்கிறது. ஷாஜஹான்ஸ் டைம் விட்னஸ் அ கிளைமேக்ஸ் ஆஃப் முகல் ஸ்ப்ளெண்டர். ஸோ அந்த முகலாயரோட அந்த புகழ் வந்து உச்சிக்கு போன அந்த டைம் வந்து ஷாஜஹானோட காலத்தில் தான். ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா ஃபேமஸ் பீகாக் த்ரோன் கவர்ட் வித் எக்ஸ்பென்சிவ் ஜுவல்ஸ் வேர் மேட் ஃபார் த எம்பரர் டு சிட் ஆன். ஸோ பேரரசு அமர்வதற்கான விலை உயர்ந்த நவரத்ன கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு மயிலாசனத்தை வந்து தயாரித்தார். தென் ரோஸ் த வேர்ல்ட் ஃபேமஸ் தாஜ்மஹால் பை த சைட் ஆஃப் த ஜமுனா ரிவர் அட் ஆக்ரா. ஸோ யமுனா நதி கரையில் வந்து உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலையும் வந்து எழுப்பப்பட்டது. மேலும் வந்து என்ன அப்படின்னா பிசைட்ஸ் டாஜ் ஹி பில்ட் த மொட்டி மஸ்ஜித், த பியர் மாஸ்க் அட் ஆக்ரா. ஸோ இவர் வந்து ஆக்ராவில் உள்ள முத்து மசூதி, மோடி மசூதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து கட்டினார். கிரேட் ஜம்மா மஸ்ஜித், ஜும்மா மசூதி அப்படிங்கிறது. ஸோ அதையும் வந்து கட்டினார் டெல்லியில். திவானிகாஸ், திவானியாம் இன் ஹிஸ் பேலஸ் இன் டெல்லி. ஸோ இதெல்லாமே வந்து இவர் கட்டினது தான். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அவுரங்கசீப் பற்றி ஆல்ரெடி சொன்னேன். அவர் வந்து கட்டடக்கலையில் ஒன்றும் அவ்வளோவா வந்து ஈடுபாடு இல்லாதவங்க தான். த பிபி கா மக்பரா இன் அவுரங்காபாத், எ மௌசிலியம் பில்ட் பை ஹிஸ் சன் பிரின்ஸ் ஆசம் ஷா ஆஸ் அ லவ்விங் ட்ரிபியூட் டு ஹிஸ் மதர் இன் த லேட் 17th century இஸ் அவர் வர்த் மென்ஷனிங். ஸோ அவுரங்கசீப் வந்து அவ்வளோவா கட்டலைனாலும் அவரோட மகனான ஆஜம் ஷவால் அப்படிங்கிறவர் அவரோட மதர், ஸோ ஆஜம் ஷவாலோட தாய்க்காக ஒரு இது வந்து கட்டினார். ஸோ அது என்ன அப்படின்னா அவுரங்காபாத்தில் கட்டப்பட்ட பிபிகா மக்பரா அப்படிங்கிற ஒரு கல்லறை மாடம் தான், ஓகேவா. ஸோ ரெட் ஃபோர்ட்டை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லால் கிலா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, செங்கோட்டை. ஸோ இன் டெல்லி வாஸ் ரெசிடென்ஸ் ஆஃப் த முகல் எம்பர். ஸோ அதுதான் வந்து முகலாய பேரரசுகளின் வாழ்விடம் அப்படின்ட்டாங்க. கன்ஸ்ட்ரக்டட் இன் 1639 பை எம்பரர் ஷாஜஹான் அஸ் பேலஸ் ஆஃப் ஹிஸ் ஃபோர்ட் ஃபீட் ஹேபிட்டல் ஷாஜஹான் பாத். ஸோ இது 1639 பேரரசு ஷாஜஹானால் மதில்களால் சூழப்பட்டு தன் தலைநகர் ஷாஜஹான் பாத்தில் கட்டப்பட்ட ஒரு அரண்மனை தான் இது. த ரெட் ஃபோர்ட் இஸ் நேம் ஃபார் இட்ஸ் மேக்ஸி என்க்ளோஸ் வால் ஆஃப் ரெட் ஸ்டோன். ஸோ இது வந்து சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டுள்ளதால் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, செங்கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசன் இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.